ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு இந்த மையத்தின் சார்பில் பொன்னாடை போட்டு வைக்கப்படுகிறது. என்னுடைய குருநாதர்களை வணங்கி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்வுக்கென ஒரு மிகச்சிறப்பான நாள். சரியாக குருகோரை ஆரம்பித்து 7 நிமிடங்களில் பேச ஆரம்பிக்கிறேன். என் வாழ்வில் எத்தனை பாக்கியம் செய்தேனோ என்று தோணும்படியாக ஏறத்தாழ 50 நூற்றாண்டு காலத்தை ஜோதிடத்தில் முழுமையாக கழித்த மும்மூர்த்திகள், மாபெரும் ஆசான்கள், பெரு ஆசான்கள் என்று சொல்வதை விட மாபெரும் ஆசான்கள் என்று சொல்லப்படக்கூடிய என்னுடைய 3 குருநாதர்கள், ஐயா காளியூரார் ஐயா அவர்கள், ஐயா மகாதேவ ஐயர் அவர்கள், ஐயா ஏவி சுந்தரம் ஐயா அவர்கள், இவர்கள் மூவரையும் ஒரு சேர பார்க்கின்ற பாக்கியத்தை கொடுத்த இந்த மாபெரும் கல்வி நிலையத்தின் நிறுவனரும் இதை மிகுந்த சிரத்தையுடன் நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ராம கருணாநிதி அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை கடந்தவர்கள். போன நிகழ்ச்சியில் ஐயா நம்ம காளியூரார் ஐயா பற்றி சொல்லும்போது உச்சத்தை தொட்டுவிட்ட ஒரு விரக்தியில் இருப்பவர்னு சொன்னேன். அது சரியான வார்த்தை. ஒரு முறை அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி சொன்னாராம், எனக்கு என்ன மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி ஜோதிடத்தில் மிகப்பெரும் உச்சத்தை தொட்டு விட்டார்கள் இவர்கள் மூவரும். இவர்களுக்கு இனிமேல் ஜோதிடத்தில் எதிர்காலமே இல்லை. ஆகவே ஒரு உயரத்திற்கு சென்று விட்ட பிறகு அந்த உயரத்தை தொட்டு விட்ட பிறகு வருகின்ற ஒரு சலிப்பு சில காலங்களாக பெரு ஆசான் காளியூரய்யா அவர்களுக்கு வந்திருக்கிறது. அது சென்ற முறையில் என்னுடைய அஸ்ட்ரோவிஷன் நீங்க வகுப்பை துவக்கி வைக்க போதும் அதை வந்து ஒரு எளிமையா வெளிப்படுத்தினாங்க. ஒரு 70 ஆண்டு காலம், அதாவது கிட்டத்தட்ட அவருடைய பாரம்பரியமே ஜோதிடத்துல உள்ளதுதான். ஒரு டிவி நிகழ்ச்சியில கூட சொன்னாரு, நான் டென்னிஸ் பிளேயர், என்ன போயிட்டு நீங்க ஜோதிடராக இருக்கிறீங்கன்னு. ஆக ஒரு டென்னிஸ் பிளேயரா ஆகக்கூடிய ஐயா அவர்கள் ஜோதிடத்துல வந்து இவ்வளவு சாதிச்சிருக்கிறாருன்னா, இளம் வயதிலேயே ஜோதிடனாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வெறித்தனமான ஈடுபாடு இருந்து வந்திருந்தார்னா இன்னும் எவ்வளவு தூரம் காளியூர் ஐயா அவர்கள் போயிருப்பார்கள் என்பதை சொல்வதற்கே இங்கே வந்து நேரமே போதார். ஆகவே ஒரு 50 நூற்றாண்டு காலம் ஜோதிடத்திற்காகவே நினைவு தெரிந்த நாள் முதலாகவே, இளம்பருவம் முதலாகவே இந்த 3 ஜோதிடத்தின் மாபெரும் லெஜெண்ட்னு சொல்வோம் முன்னோடிகள், ஒரு தனித்தனியை திறமை கொண்டவர்கள் காளியூர் ஐயா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் நாம் சொல்லாத ஒரு வகையில வித்தியாசமாக விளக்குவார்கள். அவருடைய புகழ்பெற்ற ஒரு வரியை சொன்னேன். இப்ப இவங்க பரிகாரத்தை பத்தி சொன்னாங்க, அந்த பரிகாரத்திலேயே 2 வரிகள்ல ஒரு பெரிய விஷயத்த 2 வரிகள்ல குரல் போல சுருக்கி சொன்னார். பரிகாரம் எனப்படுவது மழை பெய்யும் போது நீ குடை பிடித்துக் கொண்டு செல்வதை போல. மழையை உன்னால் தடுக்க முடியாது, ஆனா குடையை பிடிச்சிட்டு நீ நினையாம தடுத்துக்கலாம். அந்த புகழ்பெற்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் காளியூரய்யா மட்டுமே. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு வித்தியாசமான கோணத்துல காளியூரய்யா சொல்லுவாங்க, அதை சுருக்கமா சொல்லுவாங்க. நம்ம தான் புரிஞ்சுக்கிறதுக்கு மூளை வேணும், நமக்கு தான் அந்த திறன் வேணும். அதை சொல்லிட்டு அது புரியறதுக்குள்ள அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவாங்க. அதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, இஷ்டம்னா தெரிஞ்சுக்கோ, இல்லையா உனக்கு விதிக்கப்பட்டது அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு விஷயத்த மிக தெளிவாக வேறொரு கோணத்தில் விளக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய காலத்துல இப்ப நம்ம வாழ்றோன்றதே உண்மையிலேயே இது ஒரு மிகைப்படுத்தப்படாத ஒரு வார்த்தை. காளியூர் ஐயா காலத்துல வாழ்ந்தேன் நானும் என்பது வரலாற்றுல ஒரு நாள் சொல்லப்படுன்றதே எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை. அதே போல மகாதேவ ஐயர் ஐயா அவர்கள் வந்து இந்த அஷ்டமங்கல பிரசனத்துல ஒரு கரையவே கண்டவர். ஒரு அஷ்டமங்கல பிரசனத்துல எனக்கு வந்து பிரசனத்துல அறிவு குறைவு, ஜாதக பலன் சொல்லுகின்ற ஒரு ஹோரோஸ்கோப்னு சொல்லப்படக்கூடிய ஜாதக விஷயத்தை வந்து நான் கத்துக்கிறதுலதான் ஆர்வமா இருக்கிறேன். பாரம்பரிய ஜோதிடத்துல ஜாதக பலன் சொல்ற முறைகள், மற்ற சாஸ்திர முறைகள்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஜாதக பலன் சொல்ற முறையில தான் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஆயினும் அஷ்டமங்கல பிரசனத்தை ஓரளவிற்கேனும் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை கொடுத்தவர் ஜோதிட பிதாமகர் ஐயா மகாதேவர் ஐயர் அவர்கள்.
வந்து வேற மாற்று கருத்தே பிரசன்னத்துல வந்து விருப்பம் உள்ளவர்களுக்கு வேற இருக்க முடியாது. நவீன காலத்துல பிரசன்னத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தவர் ஐயா அவர்கள். அதை வந்து அவரை பற்றி தெரிந்தவர்களும் பிரசன்னத்துல ஆர்வம் உள்ளவர்களும் இன்றைக்கு பிரசன்னத்துல தாங்கள் கொஞ்சம் நல்லா வர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் அவர் தான் அந்த பிரசன்ன முறைகளை கற்றுக் கொடுத்தவர். ஏவிஎஸ் ஐயா அவர்கள் இப்போது இல்லை, அவர்களை பற்றியும் நிச்சயமாக சொல்லணும். காளியர் ஐயாவுடைய பாணியை போலவே அது வேறுபடுத்துற வகையில் இல்லை. இப்போ அவருடைய ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசினாலும் அந்த நட்சத்திரங்கள் திரிகோணங்கள் கேந்திரங்கள்ன்றதை அவருடைய பாணியில வித்தியாசமா சொன்னார். இதுல என்ன ஒண்ணுனா அவருடைய நூல்கள் எல்லாமே ஆங்கிலத்துல இருக்கும். ஆங்கிலம்ன்றதுனால எனக்கு கசப்பு எட்டிக்கா, எல்லாத்துலயும் ஆங்கிலமே தெரியாத ஒரு முட்டாள்தான். ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா எனக்கு ஜோதிட அறிவு வந்திருக்குமோ நினைக்கிறது உண்டு. அதுலயும் சில பேர் ஒருத்தர் சொல்லுற ஆங்கிலம் தெரியாதனாலதான் உண்மையான ஜோதிடா இருக்கிறீங்க. அடுத்து சகோதரி அவர்கள் பரிகாரத்துக்கு சொன்னாங்க, பரிகாரங்களை உருவாக்கி சொல்லுகிறார்கள் சொல்றார் ஆதித்ய குருஜின்னு சொன்னாங்க. நிச்சயமா தவறு. பரிகாரம் சொல்வதற்கு எந்த ஜோதிடருக்கும் தகுதி இல்லை. எந்த ஒரு ஜோதிடரும் தானே உருவாக்கி பரிகாரம் சொல்லவே முடியாது. எந்த ஒரு ஜோசியரும் புதுசா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அனைத்தையுமே நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் சொல்லிவிட்டாங்க. புதிதா சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. என்னொன்னு பரிகாரத்திற்கு சில முறையான நூல்களும் இங்க கிடையாது. ஞானிகளே எந்தெந்த பரிகாரங்கள் தான் அப்படின்னு அவங்க வந்து தெளிவாக இந்த பிரச்சனைக்கு இந்த இந்த பரிகாரம்னா மூல நூல்களே இல்லை. ஆனால் பரிகாரத்தை பற்றிய மறைமுகமான சூட்சும விதிகள் ஆங்காங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு விஷயம் இந்த பரிகாரத்திற்காக தான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த ஒரு கிரகத்தின் குணம், நிறம், சுவை, தானியம், கல் போன்றவைகள், ஸ்தலம், இந்த போன்றவைகள் சொல்லப்பட்டது. கிரகத்துடைய வாகனம் சொல்லப்பட்டது, கிரகத்துடைய நிறம் சொல்லப்பட்டது, அதனுடைய குணம் சுவை போன்றவை, உலோகம், கல், இவைகள் அனைத்துமே பரிகாரத்தை சார்ந்தவை தான். யானைக்கு தேங்காய் கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க, இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த யானைக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சிறப்பாக சொல்லப்போனா மேரி பிஸ்கட் சாப்பிட்ற யானை இருக்கு, மேரி பிஸ்கட்டை விரும்பி சாப்பிட்ற யானை இருக்கு. நம்பிக்கை நம்ப முடியாது. நான் ஒரு பாகம் கிட்ட போயிட்டு இந்த யானைக்கு என்ன பிடிக்கணும் கொடுக்க போறேன்னா, ஐயா மேரி பிஸ்கட் தாங்க சாப்பிடும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பாக்கெட் வேணுமோ அவ்வளவு வாங்கி கொடுங்கன்னு. அதுதான் உண்மை. அதாவது மேரி பிஸ்கட்டை விரும்பி சாப்பிடுகிற ஒரு யானை இருக்கு. ஒரு 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 கோயிலுக்கு போய் நான் யானை கேட்கும்போது இப்ப ஏன் இதை சொல்ல வரேன்னா, பரிகாரம் என்ன கொடுங்க, அது அந்த சப்ஜெக்ட் அவங்க சொல்லிட்டாங்க. அதனால அதை வந்து இந்த பரிகாரம் சொல்றதுக்கு தனி மனித ஜோதி மனிதனாக பிறந்த எந்த ஜோதிடருக்கும் தகுதி இல்லை. ஞானிகள் நம்முடைய நூல்களில் சில கிரகங்களுடைய அமைப்புகளை பற்றி சொல்லும்போது ஒரு அளவுக்கு ஒரு 30 வருடங்களுக்கு மேலான ஒரு ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்துவிட்ட பிறகு அங்கே எந்த தடை இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் இல்லையா, குரு தானே, 5ஆம் அதிபதி, 5ஆம் வீடு, குரு, இந்த மூன்றும் ராசி லக்னத்திற்கு இந்த மூன்றும் மொத்தம் 6, இவர்களுடைய பாவங்கள் கெட்டு இருக்கும் போது அங்கே புத்திர பாக்கியம் தடைப்படுகிறது. அப்ப அந்த புத்திர பாக்கியம் தடைப்படும் போது 5ஆம் அதிபதியுடைய நிலை என்ன, குருவின் நிலை என்ன, இதை வைத்துதான் பரிகாரம் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த குரு முக்கியமா வரும்போது எப்படி வந்து அந்த நம்ம பரிகாரத்தை அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, யானை குருவினுடைய வாகனம். இதுல வந்து ஏன் குருவோட வாகனம் அப்படின்னு நீங்க இன்னும் ஆழமா உள்ள போனீங்கன்னா, உலகில் பெரியது அனைத்தும் குருவோடது, உயிருள்ள பெரியது அனைத்தும் குருவோடது. ஏன், குரு வந்து பெரிய கிரகம் இந்த இந்த உலகத்துல. இதுலயே வந்து நான் ஒரு வீடியோல பேசினேன், சில பேர் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், பகுத்தறிவாளர்கள் சில விஷயத்துல சொல்லுவாங்க ஜோதிடத்தினுடைய பேசிக்கான சூரியன் ஒரு நட்சத்திரம், ஆனால் ஜோதிடத்தில் அது கிரகமாக சொல்லப்படுகிறது, இதுலேயே ஜோதிடம் பொய்யின்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து நம்ம சிரிக்கிறது தவிர வரதில்லை. இங்கே ஜோதிடத்தில் பெயர்ல ஒன்றும் இல்லை, இங்கே ஜோதிடத்தில் கிரகம் என்பதே கிரகித்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில், அதாவது தான் ஒரு இடத்துல இருந்து கொண்டோ அல்லது தன்னை ஒரு பொருள் சுற்றும்படியாக ஒரு அமைப்பிலேயோ ஒன்றை ஒன்று ஈர்க்கின்ற அமைப்பில் கிரகித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இங்கே கிரகங்கள் சொல்லப்படுகிறது தவிர நட்சத்திரம் கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் ஜோதிடத்தில் சொல்லப்படலை. இதில் நட்சத்திரம் கிரகம் அப்படிங்கிறது தெளிவாக ஞானிகளுக்கு புரிந்திருக்கிறது என்கிற விஷயத்துல குருவுக்கும் சூரியனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிவிடலாம். எப்படி என்றால், சூரியனே அனைத்திலும் பெரியது, அனைத்திலும் பெரியது, அனைத்தும் சூரியனை சுற்றி வருகின்ற அந்த நிலைமையில கிரகங்களில் பெரியது குரு. காரகத்துவங்கள் சொல்லப்படும் போது உலகின் உயிருள்ள அனைத்து பெரியவைகளும் குருவிற்குத்தான் சொல்லப்பட்டவை தவிர குருவை விட பெரிதான சூரியனுக்கு யானையை சொல்லலை.
அப்ப ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் என்பதை ஞானிகள் தெளிவாகவே உணர்ந்திருக்கிறார்கள் என்பது வந்து இந்த குருவின் காரகத்துவங்கள் சொல்லப்பட்டதிலே இருக்கு. இந்த குருவிற்கான பரிகாரம்னா யானையை ஏன் நான் வந்து அதை வந்து சொல்றேன். இப்ப வந்து குழந்தை இல்லாதவர்கள்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% இந்த பரிகாரங்கள்ல அவங்களுக்கு பெரிய சக்சஸ் இருக்கு. யூடியூப்ல போயிட்டு நான் அந்த பரிகாரம் சொன்னேன், இதை பத்தி கீழே போய் பாத்தீங்கன்னா கூட எனக்கு இந்த தேதியில குழந்தை பிறந்தது, இந்த மாதிரி குழந்தை பிறந்ததுன்னு சொல்லுவாங்க, நிறைய கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா பரிகாரங்கள் நம்மளா உருவாக்கி சொல்ல முடியாது, நமக்கு அதற்கான அமைப்புகள் வரணும். இப்ப குரு ஒருவருக்கு கெட்டு இருக்கிறாருன்னா அவரிடமிருந்து மஞ்சள் நிறம் விலகி இருக்கிறதுன்ற நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவருக்கு குரு அவயோகத்தை தருகின்ற ஒரு நிலைமையில, அவருக்கு பலன் தர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறார்னா அவருக்கு மஞ்சள் நிறம் பிடிக்காது, அல்லது அவர்கிட்ட மஞ்சள் நிறம் வராது, தங்கம் அவரிடம் இருக்காது, மஞ்சள் நிறம் அவரை விட்டு விலகி இருக்கும். குருவின் அவயோக நிறங்கள் தான் அவருக்கு இதா இருக்கும். யானையை அவர் பார்த்திருக்க முடியாது, அல்லது பார்த்திருக்கும் தூரத்தில் இருக்க முடியாது. இப்ப யானைக்கு போய் பக்கத்துல ஏன் சொல்றோம், யானை வந்து ஒரு உயிருள்ள பொருள், குருவின் ஜீவ ஆற்றலை தன்னோடு சேமித்து வைத்திருக்கிறது. சரி, யானைக்கு போய் சாப்பாடு கொடுன்னு ஏன் சொல்றோம், ஒரு யானைக்கு பக்கத்துல போய் நீங்க இருக்கிறது முக்கியம். இப்ப யானைக்கு பக்கத்துல போய் நீங்க என்ன போய் எப்படி போய் நிக்க முடியும், குட் மார்னிங் என்ன யானையே நீ நானும் வாட்ஸ்அப்ல ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு போய் கேட்க முடியாது. அதனுடைய வேலை சாப்பிடுறது, அதற்கு பிடித்தமானதை நீங்க வந்து கொடுக்க போறீங்கன்னு அதை உணர்ந்தா ஒரு 3 நிமிடமோ 5 நிமிடமோ உங்களை அது தன் பக்கத்தில் இருக்க அனுமதிக்கும். அது சாப்பிடுறதுக்குன்னு பிறந்த ஜீவன், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆக அதற்கு பிடித்தமான ஒரு உணவுப் பொருளை நீங்க பக்கத்துல கொண்டு போகும்போது அதனுடைய மனமும் புத்துணர்ச்சியோ சந்தோஷமோ பட்டு உங்களை வரவேற்று நீங்கள் கொடுக்கதை யானைக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும் போது நீங்க ஒரு பெரிய துரட்டி எடுத்துக்கிட்டு பத்தடி கொம்பு எடுத்துக்கிட்டு யானை கிட்ட கொண்டு போய் அப்படி நீட்ட முடியாது. நீங்கள் யானைக்கு பக்கத்துல போயே ஆக வேண்டும். அப்ப நீங்க யானைக்கு அருகில் குருவின் ஜீவ ஆற்றல் நிரம்பிய ஒரு யானையின் அருகில் நீங்கள் செல்லும் போது, அந்த யானையின் அருகில் நீங்கள் இருக்கும் போது உங்களுக்கு அந்த குரு சம்பந்தமான சில விஷயங்கள் ஆற்றல்கள் உங்களிடமிருந்தும் யானையிடமிருந்தும் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன என்பதன் அடிப்படையில் தான் வேதங்களிலேயே ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த புத்திரதோஷ பரிகாரத்துக்கு யானையை அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. ஆக எப்போது உங்களுக்கு குரு வலிமை இல்லாமல் இருக்கின்ற நிலைமைகள்ல, புத்திரபாக்கியம் இல்லாத நிலைமைகள்ல மஞ்சள் நிற பொருள்களை அதிகமாக உபயோகப்படுத்துவதும் இனிப்பு சுவையுள்ள லட்டு தானம் கொடுக்க சொல்லுவோம். அப்ப லட்டு தானம் கொடுக்க சொன்னா அதுல உள்ள அர்த்தம் என்ன, குருவிற்கு பிடித்த நிறம் மஞ்சள், குருவிற்கு பிடித்த சுவை இனிப்பு, மஞ்சளும் இனிப்பும் கலந்தது என்ன லட்டு, அவ்வளவுதான். அப்ப அந்த மஞ்சள் நிறமுள்ள இனிப்பு சுவையை போய் இன்னொருத்தருக்கு தானமாக கொடுத்தல், மஞ்சள் பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணுதல், வசதி இருக்கிறவங்களுக்கு தங்கத்தையே தாலியாக நான் வந்து தானம் கொடுக்க சொல்லுவேன், அதுவும் ஒரு வகையில ஒரு ஜோதிடர் செய்கின்ற ஒரு நற்பணி தான். ஜோதிடர் யாரும் இங்க கோடீஸ்வரர் இல்லை. ஒரு கோடீஸ்வரர் வரும்போது உங்களுக்கு 10 பேருக்கு வந்து நீ தாலி தானம் கொடுன்னு சொன்னா அந்த ஜோதிடரும் ஒரு வகையில் சமூக சேவையை மறைமுகமாக செய்கிறார். ஒரு பெரிய சென்னையிலேயே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு வில்லங்கமான ஒரு விஷயம் வந்துருச்சு, என்கிட்ட வந்தாரு. சனி அவருக்கு சில விஷயங்கள் இருந்தது, நான் வந்து கொஞ்சம் செலவான நீங்க ஒரு வசதியான ஒரு செலவு வைப்பேன் பரவாயில்லையானாரு. பரவாயில்லையான்னு கேட்டேன். சரி பரவாயில்ல சொல்லுங்க. 9 கால் போனவங்களுக்கு 3 சக்கர வாகனம் 9 பேருக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். தாராளமா கொடுக்குறேன், வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு உள்ள வைக்காம வீட்டுக்கு வெளியில மெயின் கேட்டுக்கு பக்கத்துல 9 பேரை கால் நடக்க முடியாத மற்றவர்களுக்கு ஒரு 9 பேருக்கு 3 சக்கர வாகனம் சைக்கிள் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். யோசிச்சுட்டே இருந்தாலும் திடீர்னு என்ன சொன்னாரு, 9 பேருக்கு தான் கொடுக்கணுமா ஜாஸ்தி கொடுக்கலாமான்னு கேட்டாரு. 9 மடங்களை கொடுங்கன்னு சொன்னேன், 9, 18, 27 அப்படி கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு அந்த நான் சொன்ன தேதியில அதை அதை கூட நான் எப்படி சொல்லுவேன்னா சனி கோரையில கொடுக்க சொல்லுவேன். சனிக்கிழமை பகல் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் அல்லது 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த பகலையும் இரவையும் அவருடைய ஜாதகத்தின் நேரம் நேரத்துக்குள்ள தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா அந்த சனிக்கிழமை சனி கோரையில அந்த முடவனை திருப்திப்படுத்துவது அந்த அமைப்பு. அதற்காக அவருக்கு நான் அந்த பரிகாரத்தை சொன்னேன். அந்த கோடீஸ்வரர் அதை இதை முடிச்சுட்டு அவர் திருப்பி எனக்கு வந்து சொன்ன போது 108 பேருக்கு நான் கொடுத்தேன். என்ன சொன்னாங்கன்னா நான் எதிர்பார்க்காத பரிகாரம், எத்தனையோ ஜோசியத்தை போயிருக்கிறேன், 10 லட்சம் ரூபாய் ஆகும் இதை செய்யணும், 15 லட்சம் ரூபாய் ஆகணும் இதை செய்யணும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒருத்தர் சொன்ன பரிகாரம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த 108 பேர்ல அது அவர் என்ன கேட்டாரு, ஒருத்தர் எல்லாருக்கும் நானே கொடுக்கணுமா, ஒருத்தர் 2 பேர் இல்ல
பெரியவர் இல்லையா, ஒரு டைம் இல்லாதவர், ஒரு ஒருத்தர் ரெண்டு பேருக்காக நீங்க கொடுத்துட்டு மற்றது அடுத்தவங்களை கொடுக்க வைங்கன்னு அவர் எங்கிட்ட திருப்பி சொன்ன ஃபீட்பேக், 108 பேருக்கும் நானே கொடுத்தேன், வருடம் ஒரு முறை கொடுக்க போகிறேன். அத்தனை முகத்திலையும் பார்த்த சந்தோஷம், இதுவரைக்கும் நான் பார்க்காத சந்தோஷம், இப்படியும் கொடுத்து சந்தோஷப்பட முடியுமான்றத உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். 108 பேருக்கு கொடுத்தேன். இது மாதிரியான பரிகாரங்கள் சொல்லப்பட்டா நான் என்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு இவ்வளவு பணம் இருந்தும் எனக்கு கிடைக்காத ஒரு நிறைவு, நீங்கள் சொன்ன அந்த 3 சக்கர வாகனத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்த போது அவன் அதை வாங்கிட்டு அவன் கண்ணில் தெரிஞ்ச பிரகாசம், மனதார என்னை அவன் வாழ்த்தினது, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் பரிகாரம், இதை நான் செய்வேன்னு சொன்னார். இதுவே பரிகாரத்தின் ஒரு தாற்பரியம், அந்த நீ நல்லா இருக்கணும்னு அவன் வாழ்த்திட்டு போறான் பாத்தீங்களா, அப்போ உங்களுக்காக நிச்சயமாக நடக்கும். பரிகாரத்துடைய சூட்சமம் இதுதான், ஸ்தலங்களுக்குள் இருக்க சொல்வதும், ஸ்தலங்களில் போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வத்தின் அருளோ அல்லது அருட்சக்தியோ நமக்கு கிடைக்க இருப்பதும், இந்த தானம் அதே நேரத்தில் தானியங்களையும் சொல்வேன், இந்த தானம் கொடுக்கறதுல கூட இதுதான். ரெண்டாவது இந்த லட்டு தானம் கொடுக்கும்போது கூட என்ன சொல்லுவேன்னா, லட்ட கடையில வாங்காதீங்கன்னு, சம்பந்தப்பட்ட புத்திரபாக்கியத்திற்காக சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணு தான் லட்டு பிடிக்கணும்னு சொல்லுவேன். வீட்டிலேயே தெரியல, இந்த காலத்து பெண்களுக்கு சமைக்கவே தெரியல, அப்புறம் லட்டு பிடிக்கிறதுங்க தெரியலன்னா அம்மா கிட்டயோ மாமியார் கிட்டயோ கத்துக்கணுவேன், கடையில வாங்கி தானம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன் சொல்லுகிறேன், சம்பந்தப்பட்ட புத்திரபாக்கியத்திற்காக சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணு தான் லட்டு பிடிக்கணும்னு சொல்லுவேன். வீட்டிலேயே தெரியல, இந்த காலத்து பெண்களுக்கு சமைக்கவே தெரியல, அப்புறம் லட்டு பிடிக்கிறதுங்க தெரியலன்னா அம்மா கிட்டயோ மாமியார் கிட்டயோ கத்துக்கணுவேன், கடையில வாங்கி தானம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன் சொல்லுகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக இந்த பரிகாரத்தை நீ செய்கிறாயோ, அதாவது இந்த மருந்தை குடிக்கும் போது குரங்கை நினைக்காதேன்னு மருத்துவர் சொன்னா என்ன ஆகும், குரங்கு நினைச்சுட்டு தான் மருந்து குடிப்போம். அது மாதிரி பரிகாரத்தை நீங்கள் எதை செய்தாலும் ஆத்ம ஈடுபாட்டோடு, அதாவது முழுமையான ஈடுபாட்டோடு, ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு தான் பரிகாரம் செய்யப்பட வேண்டும் அப்படின்றத நம்முடைய தெய்வ நம்முடைய உன்னதமான இந்து மதத்துடைய அடிப்படையே அதுதான். எதை செய்தாலும் ஆத்மார்த்தமாக செய்யும், எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டோடு செய்யும். அந்த முழு ஈடுபாட்டோடு நீ செய்கின்ற பிரார்த்தனையாக இருக்கட்டும், தானமாக இருக்கட்டும், எந்த செயலாக இருக்கட்டும், அது நிச்சயமாக பலிக்கும் அப்படிங்கிறதும் பரிகாரத்தினுடைய இன்னொரு அடிப்படை. ஆக 16 லட்டு, 16 வியாழக்கிழமைகள் தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்துட்டு தட்சிணாமூர்த்தி காலடியில வச்சுட்டு தானம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அந்த 16 வாரம்ன்றது ஒரு நீண்ட காலம், அந்த 16 வாரமும் ஒரு பெண்ணோ அந்த தானம் கொடுக்கும் போது ஆணோ லட்டு பிடிக்கும் போது அந்த பெண் எதை நினைத்து கொண்டு விட்டு பிடிப்பா, பகவானே எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடு, எனக்கு ஒரு வாரிசை கொடு. அப்போ நான் பரிகாரம் சொல்வதை விட அவளுடைய மனம் தூண்டப்பட்டு, அதுதான் அடிப்படை, அவளுடைய மனம் தூண்டப்பட்டு அவள் ஒரு குழந்தை பிறப்பிற்காக ஏகி கொண்டு பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் 200% ஈடுபாட்டோட செய்வாள். அப்ப அந்த ஈடுபாடுதான் அங்கே அவளுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறதே தவிர ஒரு சாதாரண ஜோசியம் சொன்ன பரிகாரம் கிடையாது. உண்மை அதுதான். ஒரு தடவை வந்து மாலைமரில் வந்து ஒரு கேள்விக்கு, இந்த பரிகாரத்தை பத்தின கேள்விக்கு வந்து என்ன கொடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னா, கணவனுக்கு மரண தண்டனைன்னு ஒன்ன ஒரு பெண்ணை வந்து அலறி துடிப்பாள், மரண தண்டனையா, ஐயோ என் குழந்தைய போச்சு, நான் போச்சு, என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லும் போது, மரண தண்டனையை விதித்தவன் அவனை ஒரு அரசனா இருக்கட்டுமே, அந்த அரசன் கிட்ட போயிட்டு, ஐயா ஆட்டவா நன்றி நன்றி திண்டுமா குழந்தைய வச்சிருக்கிறேன், என் புருஷன் பண்ண தப்புக்கு மரண தூக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, நாங்க ரோட்லயே அனுப்பிப்போம் அப்படின்னு போய் அரசனுடைய கையில காலில் விழுந்து அவள் கதறும் போது, நிச்சயமாக தண்டனை விதித்த அதிகாரம் மிக்க மனிதன் மனம் இறங்கி மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைப்பான். இங்கே வந்து அந்த பெண் முழு ஈடுபாட்டோடு அரசனிடம் போய் அழுது முறையிட்டது பரிகாரம், அந்த அதிகாரம் மிக்க மனிதன் குறைத்த அந்த தண்டனையை. கடவுள்கிட்ட அதிகாரம் உள்ள கடவுள்கிட்ட தான் இது இப்படிதான் நம்ம போய் இறைஞ்சிரும். அதே நேரத்துல அதே புருஷனுக்கு 2 வருஷம் மட்டும் தண்டனைன்னு அரசன் கொடுத்தனான்னு வச்சுக்குவோம், அப்ப அந்த அழுது குழம்புல வராது, ஓரத்துல லேசா சந்தோஷம் வரும், ஒரு 2 வருஷம் இவங்கிட்ட இருந்து விடுதலை. அப்பவும் கூட மனசு கேட்காது, எதுக்கும் போய் ராஜா கிட்ட கேட்டு பார்ப்போமே, எதுக்கும் போய் இந்த 2 வருஷத்தை குறைக்க முடியுமான்னு கேட்டு பார்ப்போமே, அந்த அழுகையில் போலித்தனம் இருக்கும்.
ஐயோ ரெண்டு வருஷம் போட்டீங்களே ஒரு ஆறு மாசமா குறைக்க கூடாதான்னு கேட்டா அந்த இடத்துல தண்டனை குறைப்பு இருக்காது, பரிகாரம் அளிக்கிறது. பரிகாரம் சூட்சமா இதுதான். மரண தண்டனைன்னு ஒண்ணு ஆத்மார்த்தமாக போய் முறையிடுறீங்க. அதிகாரம் மிக்க மனிதன் தண்டனை கொடுத்த மனிதன் மனம் இறங்கி தண்டனையை ரத்து செய்கிறான். ஆனால் சிறுவிதமான தண்டனை இருக்கும்போது அங்கே முழு ஈடுபாடு இல்லாமல் எதற்கும் கேட்டு பார்ப்போமே என்கின்ற ஒரு ஈடுபாடு அமைப்போடு நீங்கள் எங்கே பிரார்த்தனையை வைக்கிறீர்களோ அந்த இடத்தில் பரிகாரம் செய்ய பரிகாரம் பலிக்காது. உங்களுக்கான இது நடக்கவே நடக்காது. ஜோதிடத்தின் ஒரு ஒரு பெரிய சூட்சமே இந்த மாதிரி விஷயங்கள்ல, சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்கு. பரிகாரம் எனப்படுவதை வேற மாதிரி சப்ஜெக்ட்ல நான் சொல்லலாம். சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க, விதிக்கப்பட்டது அனைத்தும் உறுதியானது எனும் போது பரிகாரங்கள் எப்படி மாற்றும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணத்தை போல. இந்த ரயில் எங்கே கிளம்பியது, எங்கே முடிய போகிறது என்பது இந்த ரயிலை இயக்குறவனுக்கு மட்டும்தான் தெரியும். இயக்கும் நபரின் பெயர் பரம்பொருள். இந்த ரயில்ல இடையில கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இடையிலேயே நம்ம இறங்கிறோம். இது எங்கே கிளம்புனது, எங்கே போய் முடிய போது இந்த பயணம்ன்றது நிச்சயமாக தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நீண்ட பயணம் உள்ள ஒரு விஷயத்துல நாம் எதற்காக ஏறினோம், எங்கே இறங்க போகிறோம், இடையில் நமக்கு நடக்கும் அத்தனை சம்பவங்களும் என்ன என்பதை தெரிந்த அந்த பரம்பொருள், அதாவது நம்ம எதுக்காக இங்கே அனுப்பணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பரம்பொருளுக்கு நமக்கு என்ன நடக்கும் அதை ஏன் மாத்தணும்ன்றது தெரியாதா? நிச்சயமாக நம்முடைய தல விதியை மாற்றுறது, பரிகாரங்கள் எனப்படுவது நிச்சயமாக அனைத்தையும் மாற்றும். இதுல மாற்றமே கிடையாது. நீங்க எத்தனை, நான் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான ஜோதிடர், ஜோதிடத்தை விஞ்ஞான ரீதியில விளக்கிறேன், ஆனால் பரிகாரங்கள் விஷயத்துல நான் மாறுபடுவேன். இங்கே சர்வ நிச்சயமாக இதுதான் நடக்கும் என்று விதிக்கப்பட்டது எதுவுமே இல்லை. அனைத்தும் பரிகாரங்களால் மாற்றப்படக்கூடியவை, உண்மையான பரிகாரங்களால். பரிகாரங்கள்ல உண்மைன்றது என்ன, ஏன்னா இதுதான் விதின்றது தெரிஞ்சது பரம்பொருள், இதுதான் விதின்னு நிச்சயித்தது பரம்பொருள். நிச்சயித்தது, தெரிந்தது, அதை விதித்தது, அனைத்திற்கும் காரணமான அந்த மகா சக்திக்கு அதை மாற்றுவதற்கான அதிகாரம் இருக்கு. நம்ம ஏன் இங்க வந்தோம் நமக்கு தெரியாது, ஆனா நம்மளை அனுப்பிச்ச அந்த பரம்பொருள் என்கின்ற ஒரு மகா சக்திக்கு நாம் நம்முடைய பயணத்தை மாற்றுகின்ற நிச்சயமான ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலதான் பரிகாரத்தை நம்ம செய்யறோம். அந்த பரிகாரங்கள் எடப்படுவதுல வித்தியாசப்படுறேன்னா, ஸ்தலங்களுக்குள் இருப்பது, அந்த நிறம், தானியம், ஒரு பொருள், ஒரு ஒரு சூட்சமவல சுபத்துவம்னு அடிக்கடி சொல்லுவேன். இந்த பரிகாரங்களை ஏன் செய்யணும்ன்றதுல சில கான்ட்ரவர்சிகள்லாம் இருக்கு. ரெண்டாவது, எந்த கிரகத்தை வலுப்படுத்தணும், எந்த கிரகத்தை வலுப்படுத்த கூடாது, எந்த கிரகத்துக்கு இந்த வலுப்படுத்துதல் அப்படிங்கறத நான் பரிகாரம்னு சொல்லுவேன். எந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்யக்கூடாது அப்படின்றதுலயும் சில விஷயங்கள் இருக்கு. ஜோதிடர்கள் அனுபவ குறைவால எந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்யக்கூடாது. இதுல ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்லுவேன். பரிகாரம் என்பது வேறு, பிரீத்தி என்பது வேறு. பரிகாரம் எனப்படுவது ஒரு கிரகத்தினுடைய நல்ல பலனை தூண்டிவிடும். அவயோக பலன்கள் செய்ய தரக்கூடிய சில கிரகங்களுக்கு நீங்க பரிகாரம் பண்ணக்கூடாது, அதுக்கு பிரீத்தி தான் பண்ணணும். பிரீத்தி வேறு, பரிகாரங்கள் வேறு. சில நுணுக்கமான சூட்சமமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு ஜோதிடத்தின் ஆரம்ப நிலை, ஏதாவது ஒரு உயர்நிலை புரிதல், இப்ப நான் சொல்றது ஒரு ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு இது புரியவே புரியாது. பரிகாரத்துல ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் உங்களுக்கு அவயோக கிரகமோ, உங்களுக்கு உங்களுக்கு தேவையான நல்ல பலன்களை கொடுக்க கூடாத கிரகமோ, அந்த கிரகத்துடைய அந்த கிரகத்திற்கு நீங்கள் பிரீத்தி மட்டுமே செய்ய வேண்டும், பரிகாரம் செய்யக்கூடாது. ஒரு நேரத்துல குருவும் சுக்கிரனும் எதிர்நிலை கிரகங்கள் என்ற போது குருவுக்கு உங்களுக்கு வலிமையா இருக்க, அதை இதை வேற ஒரு உதாரணமா சொல்லுவேன். முக்கியமாக தனுசு லக்னக்காரன் சுக்கரதேசத்துல அவஸ்தப்பட்டு வச்சுக்கோ, தனுசு லக்னக்காரர்களுக்கு சுக்கரனுடைய ஆறாம் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் தசை நடக்கும் போது நிச்சயமாக அவயோக பலன்கள் நடக்கும். தனுசு மீன லக்னக்காரர்களுக்கு சுக்கரதசை நடக்கும் போது அதுல 20 வருஷத்துல ஒரு 10 வருஷம் மிக மிக கெட்ட பலன்கள், கடன், நோய், எதிரி போன்ற பலன்களால நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்கள் சுக்கரனுக்கான பரிகாரங்களை செய்யக்கூடாது. இந்த கான்செப்ட் கொஞ்சம் ஒரு ஆழமான கான்செப்ட். ஜோதிடத்துல ஒரு மிக உயர்நிலை புரிதல் வரும்போது தான் பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த நேரத்துல சுக்கரனுக்கான ஸ்தலங்களுக்கு போறது, சுக்கரனுக்கான விஷயங்களை செய்யறது சொல்லுவாங்க. அதுலதான் அங்க தவறுகள் வரும். இன்னொன்னு, இந்த பரிகாரங்களுக்காகவே நம்முடைய தமிழ்நாட்டுல பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறத்தாழ 1087 சிவாலயங்கள் இருக்கின்றன. 1087 சிவாலயங்கள்லயும் சில 10 கோவில்கள் தான் பரிகார கோவில்கள் சொல்லப்படும். இந்த பரிகாரங்களுக்காகவே இந்த கிரகத்தின் ஸ்தலம் என்று தனியாக அடையாளம் காட்டி சொல்லப்பட்டது.
எல்லா இப்ப இங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 நவகிரக கோயில்கள் இருக்கின்றன. தஞ்சாவூர் சுத்தி 9 நவகிரக கோயில்கள் இருக்கின்றன. சில 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 கோயில்கள் மட்டும்தான் இந்த கிரகத்திற்கானது. எல்லா கோயில்களும் நம்ம அப்படி சொல்லப்படுவது இல்லை. ஏன் சொன்னா இந்த கோவிலுக்கு வந்தா இந்த கிரகத்தின் ஆதிக்கமும் ஆக்க சக்தியும் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஞானிகள் அதை சொன்னாங்க. உதாரணமாக சைதாப்பட்டி எடுத்துக்கங்க, காரணீஸ்வரன் கோயில் இருக்கு. அந்த காரணீஸ்வரன் கோயில் புதன் ஸ்தலம் அப்படின்னு மட்டும்தான் தனிப்பட்டு சொல்லப்படுகிறது. ஒரு கிரகத்தின் ஸ்தலம் இது என்று சொல்லப்பட்டது பரிகாரங்களுக்காகத்தான், இறைவழிபாட்டுக்காகத்தான். இதை ஒரு மேல்நிலை மாணவர்களுக்கு இப்ப நான் சொன்னது ஓரளவுக்கு புரிந்திருக்கும். அடிப்படை நிலையிலிருந்து இப்ப இப்பதான் கொஞ்சம் வர்றவங்களுக்கு பரிகாரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சில சில ஆண்டுகள் ஆகும்.